டெய்லியும் காலையில் எழுந்துக்கிறோம் டெய்லியும் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரோம் அதுக்கப்புறம் தூங்க போகிறோம் இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கும்போது எனக்காத ஒரு நாள் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் இன்னிக்கிக்கும் நான் இதே விஷயத்த பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா பட் எண்ட் ஆஃப் தி டே இத்தனை புக்ஸ் படிச்சு இவ்வளோ சேஞ்சஸ் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கா இன்னும் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் இதே சம்மந்தமாக இன்னும் எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் அது தப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன அந்த பாலரேஜ் புக் என்ன அப்படின்னு பார்த்தா த மாங் ஹூ சோல்டர்ஸ் ஃபெராரி ஸோ பேசிக்லி நமக்கு ஒன் லைனில் புரியுறது என்ன யாரோ ஒருத்தர் தன்னோடய ஃபெராரியை வித்துட்டு மங்காக மாறிட்டார் பட் ஏன் அதை பண்ணார் ஸோ ராபின் சர்மா அப்படிங்கிறவர் எழுதியிருக்க இந்த புக் தான் த மங்க்

வச்சிருக்காரு செம்மையான பயங்கர யார் வந்து இவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு லாயர் பட் எல்லாமே இருந்தும் அவர் லைஃப்ல ஏதோ ஒரு எம்டியா ஃபீல் ஆகுது ஒரு பாயிண்ட்ல திடீர்னு ஒரு நாள் அவர் வாதாடி இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அந்த ஹார்ட் அட்டாக் அப்புறமா அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு இனிமேல் நான் வந்து லா கண்டினியூ பண்ண போறது இல்லை அப்படிங்கிறாரு பெராரியை வித்துடுறாரு அவர்கிட்ட இருக்க எல்லா பொசிஷன்ஸையும் அப்படியே வித்துட்டு இந்தியாவுக்கு வர்றார் யா இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஹிமாலயாஸ்க்கு போய் இங்க இருக்கிற மவுண்ட்ஸோடு அவர் ஒரு சில டேஸ் அதாவது ஒரு சில வருஷங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு அங்கே அவர் கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவரோட பழைய கொல்லிக்கிட்டு போய் சொல்றாரு ஹே நான் எப்படி இருந்தால் அவர் ஞாபகம் இருக்கல இப்போ எப்படி ஐட்டம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு பார்க்குறதுக்கு பயங்கர யங்கா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபெராரியில் அர்மானி சூட்லாம் போட்டும் போது கூட ஹேண்டமாக இல்லாத ஒருத்தர் இந்த ஜூலியன் இப்போ பார்க்கறதுக்கு செம்ம அழகா தருறாரு பார்க்கவே ரொம்ப பிளசண்டாக இருக்காரு இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன செம அழகான ஒரு கார்டன் பார்க்கறதுக்கே பச்சை பசியில் இருக்கு பார்த்தோன்னே குளிர்ச்சியா இருக்கு அப்பப்பா இவ்வளோதானே லைஃப் இதானே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு லைட் ஹவுஸ் பெரிய ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு அதுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஃபீட்டுக்கு ஒரு சும்மா வீரர் வர்றார் வெளியில் சோ அவர் வெளியில வந்தோடனே இவ்வளவு அழகா அமைதியான ஒரு இடம் சொல்லல அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக பயங்கரமாகுது சோ அவர் வெளியில வர்றாரு வெளியில வந்தவர் அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா ஒரு பிங்க் கலரில் மறைக்க வேண்டியது மட்டும் மறைக்கிறதுக்காக ஒரு பெல்ட் போட்டிருக்கார் சோ இவர் வெளியில வந்ததுக்கப்புறம் டபக்குன்னு ஒரு ஸ்டாப் வாட்ச் மேலே காலை வைக்கிறாரு அந்த வாட்ச் எடுத்து பாக்குறாரு அது பார்த்ததும் என்னமோ தெரியல டபக்குன்னு மயங்கி அவர் கிரவுண்டில் விழுந்துடுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் முழிக்கிறார் எதுனால அப்படின்னா டக்குனு ஒரு செம்மையான ஒரு வாசம் வருது அந்த வாசத்துக்காக அவர் எழுந்துக்கிறார் அந்த தான் அவர் எழுப்புதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் எழுந்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறது ஒரு பக்கம் ஃபுல்லாக வயிறு கற்களாக இருக்கான் இல்லை நான் இத்தனை நாள் இதை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து அதை நோக்கி ஓடுறேன் அதுக்கப்புறம் தி எண்ட் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி முடிச்சுறாங்க என்னமா அது இந்த கதையில் என்னமா கிடைக்கும் அப்படிமா சொல்லலாம் எனக்கு அது அப்படி தான் அந்த கேட்டபோது போது பட் இது என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த குட்டி ஒரு கதை சொல்றாங்க ஸோ இந்த கதையில நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எது ஒரு பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதுக்காக இதை வச்சு நீங்க ஞாபகத்தை வச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த கதையில யார் இந்த இவ்வளோ பெருசுமோ வீராங்கர் அதே மாதிரி அது என்ன அந்த ஸ்டாப் வச்சு அப்படி என்ன வாசனை அதை கேட்டுன்னு டபுக்கு முழிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கதையில் அடங்கியிருக்கு முதல் எடுத்ததும் கார்டன் இந்த கார்டன் அவர் என்ன சொல்றாருன்னா அழகான பூ அந்த அழகாக பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப பிளசண்டாக இருந்ததுலாம் சொல்லல அந்த இடம் வந்து நம்மளோட மைண்ட் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த இடத்த நீங்க பத்திரமா அதே மாதிரி அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கேட் கீப்பராக இருந்து அங்கே வந்து மற்றவங்கலாம் எல்லாம் பார்த்துக்கணும் மற்றவங்கன்னு அவர் சொல்றது என்ன இப்போ அழகான ஒரு செடிலாம் இருக்கும் ஆனால் அது ஒரு சில செடிக்குள்ள இந்த வீட்ஸ் மாதிரி தேவையில்லாதவன்லாம் முளைப்பான் அவனை தூக்கி போட்டால் தான் தண்ணி இவனுக்கு வரும் இல்லைனா வந்து அந்த வீட்லாம் வளர்ந்துட்டே போகும் பட் வளர வேண்டிய செடி வளராமலே போயிடுவான் ஒரு நெகட்டிவ் தாட் உள்ள வந்தால் கூட கண்டிப்பா நம்ம டே ஸ்பாயில் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறனால உங்கள் மைண்டு அந்த அழகான கார்டனை வந்து பயங்கரமாக ஒரு நல்ல கேட் கீப்பராக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அந்த லைட் ஹவுஸ் அவ்வளோ பெரிய கார்டனிங் நடுவில் ஒரு லைட் ஹவுஸ் இவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் வந்து செம்மையாக ஒரு ஒரு இருக்கு இந்த இடத்துல வந்து பக்கான ஒரு டார்கெட் வந்து ஹிட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டார்கெட் என்னென்னு தெரியணும் ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் நம்மளோட தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வந்து எல்லா புக்ஸ்லையுமே வந்து எம்ஃபிசைஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு விஷயம் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் இதுதான் என் தர்மம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது நோக்கி நம்மளால் நம்மளோட ட்ராவலை வந்து தொடர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நாள் நம்ம எழுந்துக்கும் போது ரொம்ப எம்டியாக என்ன பண்றது இந்த லைஃப்ல எதுக்கு இருக்கோ அப்படின்னு நமக்கான கேள்வி ஏன் வருது அப்படின்னா நம்மளோட தர்மம் என்ன ஃபைன் பண்ணல அண்ட் அது நோக்கி நம்ம ப்ராசஸ் அதாவது இங்க போணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் இங்கே நின்றுக்க போகிறோம் டக்குனு சிக்னல் போட்டாங்களா கிளம்பி போயிட்டு தானே இருப்போம் சோ அவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட தர்மா அதுதான் உங்களோட லைட் ஹவுஸ் உங்க லைட் ஹவுஸை கண்டுபிடிங்க அது எங்க இருக்கு நோக்கி போங்க சப்போஸ் உங்களுக்கு தர்மா எதுனே தெரியலன்னா யாரோ எங்கேயோ வச்சிருக்க லைட் ஹவுஸ் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறனாலும் இருக்கலாம் இன்னொன்று சம்டைம்ஸ் நம்ம லைட் ஹவுஸே கண்ணுக்கே தெரியல அப்படின்னா ஷிப் எங்க வேணாலும் அப்படி கவுந்து விழலாம் அப்படிங்கிறனாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபைண்ட் யூர் லைட் ஹவுஸ் அதாவது ஃபைண்ட் யூர் பேஷன் யூர் பர்பஸ் யூர் தர்மா அவ்வளோ பெரிய சுமோ வீரர் அந்த பக்கம் வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க இருக்க ஒரு ஸ்டாப் வாட்சை பார்த்தோன்னே எடுத்து பார்த்து மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருமா எப்போ அப்படின்னா ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல அப்ப பார்க்கும்போது பார்த்தா அதுக்கான டைமே இல்லையே சரி இவ்வளோ வருஷம் இதெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்ற விஷயங்கள் தான் பட் இவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மரம் வச்சுக்கோங்களேன் மரத்தை நடுறதுக்கு கரெக்டான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பட் அதுக்கப்புறம் செகண்ட் பெஸ்ட் டைம் என்ன பார்த்தா அது இப்போ தான் அப்படின்னு சொல்றாரு அதனால் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் சரி என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே அதுக்கான டைம் இப்போ தான் அது நீங்கள் இப்போ பெட்டராக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாலுமே நம்ம லைஃப்பில் பண்ணக்கணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயத்துக்கும் டைம் ஒதுக்க தெரியணும் அண்ட் இருக்கிறதுல அவர் என்ன சொல்கிறார் யார் இருக்கிறதுலே செம்மையான ஒரு பர்சன் அப்படின்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து டைம் ஒதுக்க முடியுதா அவருடைய டைமை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியுதா அண்ட் அதையும் தாண்டி இதை பெட்டராக மேனேஜ் பண்ணி நம்ம டைமை மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கமாதிரி நம்ம பெட்டர் டைமை மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு செம்மையான மேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு விஷயம் இருந்தால் உங்க லைஃப் செம்மையாக இருக்கும் உங்கள் லைஃப் வேற லெவலில் மாறிடும் அது என்ன அப்படின்னா இப்போ எந்த மொமெண்ட்ல இருக்கீங்களோ அந்த மொமெண்ட்ல ஃபுல்லாக இருக்கிறது அதாவது இப்போ இருக்கும்போது அது ஸ்கூல்லேயே இருக்கும்போது இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போதோ வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை வீட்டில் இருக்கும்போதோ இந்த ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது வெக்கேஷன் போனால் ஆஃபீஸை பத்தி யோசிக்கிறது ஆஃபீஸில் இருந்தால் லீவை பத்தி யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்த பற்றி யோசிக்காம எங்கே இருக்குமோ அங்கே அங்கே இருந்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ இந்த புக் தி மங்க் ஹூ சோல்டு ஸ்பெராரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் புக்காக தான் எழுதியிருக்காங்க பட் அது மூலமாக எப்படி நமக்கு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்த முடியும் அண்ட் மேபி இதில் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இதிலே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா புக்கில் நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து புதுசாக ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த நம்ம மறந்த விஷயத்த டக்குன்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போதோ இல்லை ஒரு பர்டிகுலர் சாப்டர் படிக்கும்போதோ சே ஆமாம் இல்லை அப்படி நமக்கு ஒரு ஸ்பார்க் வந்து அந்த மொமெண்ட் மாறும்ல அதை வந்து அதுக்கு அந்த அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கத மூலமாக போய் நிறைய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு ஸோ என்னென்னா இது யார் வேணாலும் படிக்கலாம் இது இங்கிலீஷ் புரியல இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் இந்த புக்கு படிக்கலாம் ப்ளஸ் இந்த புக் வந்து தமிழ்லையும் இருக்குது ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுக்கான லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஜா அனந்தியாகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து இன்டர்வியூ இந்த புக்கில் நல்லா இருந்துச்சு இது படி அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதையும் தவிர இந்தந்த புக்லாம் இப்போதைக்கு படிச்சுட்ருக்கேன் ஸோ இந்த புக்கில் இந்த கோர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து த புக்ஸோடு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இடத்துலாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதையும் தவிர வந்து குட் ரீத்ஸ் இருக்குது இல்லையா குட் ரீட்ஸ் அதில் வந்து இந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படித்து முடிச்சுட்டேன் அந்த மாதிரி வந்து பல சந்தோஷமான விஷயங்களை அதை ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல புக்ஸை பற்றி நெட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான லிங்க் கூட இருக்குது க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணலாம் இதே தவிர்க்கிட்டே எதாவது நீங்கள் பெருசாக ஷேர் பண்ணணும் ஒரு புக்கே எடுத்து அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு மெயில் நீங்கள் அனுப்பலாம் ஆர்ஜி அனுத்தி அட் த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் அடிக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணி கசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி விடலாம் முக்கியமாக நீங்கள் உங்கள் டேயில் வந்து செம்மையான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்து புக்கு படிக்க டைம் இல்லை இல்லை உட்காந்து வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படியே ஆன் த கோலில் கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கான பாட்காஸ்ட்லாம் இருக்குது ஸோ இதே புக் ஷோ வந்து நீங்கள் பாட்காஸ்ட்டாகவும் கேட்கலாம் அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு பாய்